அனைவருக்கும் இனிய வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்குயிட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவ் அனலைஸ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நியூ நம்பர் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃபஸ்ட்டு இந்த ஒன் மன்தில் மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணணும் அது மந்த்து ஸ்டார்டிங்கில் ஒன்றாந்தேதியிலேருந்து ஒரு ஃபிஃப்டீன்த் வரைக்கும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட்ங்கிறது ஒரு சாதாரணமாக ஏன் பண்ண முடியும் அது கூடாயலாக இருக்கலாம் நேச்சுரல் கேஸாக இருக்கலாம் பேங்குட்டியாக இருக்கலாம் சரிங்களா ஆனால் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்கும் தான் அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் எந்த ஒரு என்ட்ரி எடுத்தாலுமே ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் ஒரு டூ தௌசண்ட் ரிஸ்க்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா அன்லிமிட்டடாக வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணணும் இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கூடாயில் வந்து நல்ல ஒரு செல் சான்ஸ் கொடுத்துருந்தோம் ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பதுக்கு கீழே அது நேற்று மட்டும் முந்நூறு பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருந்தது அதேமாதிரி நேச்சல் கேஸு செல் சான்ஸ் கொடுத்துருந்தோம் நம்மளோட டார்கெட் பிரகாரம் முந்நூற்றி இருபது சரிங்களா அதில் நேற்று மட்டும் ஒரு பதினஞ்சு பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருந்தது அதே மாதிரி பேங்க்ய பொறுத்தளவுக்கு ஒரு ஆறுநூறுவாய் ஆறுநூறு பாயிண்ட்டு நல்ல ஒரு செல் சான்ஸாக கிடச்சிது இதெல்லாம் எந்த அளவுக்கு என்ட்ரி எடுத்தோங்கிறது நேற்று ஃபைவ் பிஎம் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தோம் சரி இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த மந்தோட டார்கெட் என்ன எந்த அளவுக்கு போகும் எப்போனா என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு இப்போ டெய்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்தும் எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து ஐயாயிரத்தி நானூறுக்கு மேலே போகாத வரைக்கும் நம்ம பைக்கு வாய்ப்புகள் இல்லை சரிங்களா ஏன்னா மந்த்லி பியூர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஐயாயிரத்தி நானூறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம செல்லில் தான் இருக்கணும் அதே டயத்தில் இப்போ லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்காக ஃபுல்லாகவே டவுனு தான் சரிங்களா எக்ஸாண்ட் ஐயாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து கிட்டத்தட்ட எட்நூறு பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆகிருக்கு இதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அதுக்கு தான் இன்றைக்கி இரநூறு பாயிண்ட்டு கேப்புக்குள்ளே ஓப்பன் ஆகிருக்கு பரவாயில்ல இன்றைக்கி ரேஞ்சு ஃபோனில் தான் இருக்கும் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ரேஞ்சு ரேஞ்ச் இருந்து மண்டேவுக்கு மேலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ட்ரி எந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட்டுங்கிறது ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் நடக்கிறப்ப நம்ம ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது நல்லது இல்லை சார் கண்டிப்பாக நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம பண்ணால் சில நேரத்தில் ப்ராஃபிட் வரும் சில நேரத்தில் லாஸ் ஆகிரும் டோட்டலாக இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஐயாயிரத்தி நூறுங்கிறது மந்த்லி இப்போ பயனுக்கு கீழே தான் இருக்குது செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் சரி இருந்துட்டாலுமே ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம பார்க்கலாம் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு இப்போ இந்த சார்ட்டை வந்து பார்த்தோம்னா நேற்று நல்ல ஒரு செல் சான்ஸ் கொடுத்திருந்தோம் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ஹண்ட்ரட் ஏடிஎக்ஸோட ஸ்டென்த்து எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாகவே முந்நூறு பாயிண்ட் அறங்கிருச்சு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே சடனாக பிரேக் அவுட் ஆயிருக்கு இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணோன்னா ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும் சரிங்களா இன்றைக்கி எந்த சைடு பிரே ஒன்று டவுன் ஆகலாம் மேலே அப் ட்ரெண்ட் ஆகலாம் அது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட்டு வாட்ச் தான் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது ஒருவேளை ஈவினிங் எடுக்க முடியுதா அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்குறோம் நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கு கீழே ஒரு செல் சான்ஸு ஒரு பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி அறுபதுக்கு மேலே நம்ம ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கணும் ஆனால் கேப் அப்போல்லாம் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ட்ரேட் ஆகும் ஒரு நூறு பாயிண்ட்டுக்குள்ளே இன்னைக்கு நாளை நாளை மறுநாள் எல்லா ரேஞ்ச் பவுண்டு ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ரெண்ட் ஒன்று அப்படியே செல்லாக மாறலாம் இல்லை இங்கேருந்து ஒரு பை சான்ஸ் ஐயாயிரத்தி நானூறு வரைக்கும் கூட போகலாம் அது என்னன்றத தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மந்த்லி பியூர் பாயிண்ட்லேருந்து நம்மளோட டார்கெட் ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறு பாயிண்ட் வச்சுக்கலாம் அப்போ நாலாயிரத்தி ஒரு ஏழ்நூறு வரைக்கும் டார்கெட் வைக்கலாம் டவுன் ட்ரெண்டுக்கு இல்லை சார் ஒரு பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் மீண்டும் ஏறுமுகமாக நம்ம பார்க்குறோம் அது டெய்லியில் எப்படி மாறுது இண்டிகேட்டரை எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம் சரிங்களா அது வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச் வெயிட் பண்ணணும் சரிங்களா பொறுமைங்கிறது மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியம் அப்போ இன்றைக்கி நம்ம வந்து செல் சான்ஸ் அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு கீழே செல்லும் ஒரு பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இருந்து பைக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான் பை அவாய்ட் பண்ணியிருங்க ஓன்லி செல்லுக்கு தான் ஃபிர் எப்படி மூமெண்ட் இருக்குதுன்ற பொறுத்து ஈவினிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து நேச்சுரல் கேஸு இப்போ டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் டெண்ட் ரெட்டு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்தும் ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இன்னும் வரலை மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இந்த மாதமாக அதே நம்மளோட டார்கெட் இப்போ முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் முந்நூற்றி இருபது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எழுபது வாய்ப்பு அதிகமாக நம்ம பார்க்குறோம் அப்போ மீண்டும் வந்து ஒரு ஐம்பது பாயிண்ட் இறங்கு முகமாக தான் நம்ம பார்க்குறோம் ஏறுமுகத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் இறங்கு முகம் அப்படின்னா உடனே நம்ம என்ட்ரி எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு என்ட்ரி எடுக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ரெண்டு ரெண்டு ஏடிஎக்ஸோட ஸ்டெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தாராளமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம் நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் முந்நூற்றி நாற்பத்தி ஏழுக்கு கீழே செல் சான்ஸு ஆனால் இப்போ நாற்பத்தி அஞ்சில் ட்ரேட் ஆகுது சரிங்களா இப்போ நேற்று வந்து செல் சான்ஸ் கொடுக்குறேன் எதுக்கு கீழே முன்னூற்றி அறுபத்தி மூணுக்கு கீழே லைவ் மார்க்கெட்டில் சொல்லியிருந்தோம் அறுபத்தி மூணு பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல்லுங்கிறது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணோம்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து சைடு வேஸில் ட்ரேட் ஆகுது அப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து தாராளமாக நம்ம ஒரு செல் சான்ஸ்ஸு எடுத்துக்கலாம் தவறு இல்லை கூட இல்லை பொறுத்தளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு செல் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நட்டி பேங்க் நட்டிய பொறுத்தளவுக்கு இப்போ டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பியோர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் சூப்பர் ரெண்டு ரெண்டு ஏடிஎக்ஸோட எக்ஸ்ட்ரா நிறைய செல்லிங் ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்குது நம்ம முப்பத்தெட்டாயிரத்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா முப்பத்தி ஏழு அதுக்கிறது முப்பத்தி நாலுங்கிறது தெளிவாகவே சொல்லிடணும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்ல ஓப்பன் பண்ணி மீண்டும் டவுன் ஆகிறது தான் ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு இன்றைக்கி எப்படி ஓப்பனாகுறத பொறுத்து கால் ஆஃப்னா புட் ஆஃப்னா பிரிஃபரன்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம் ஆனால் டோட்டலாக செல் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எவ்வளோ தூரம் மேலே ஏறினாலுமே மீண்டும் இறங்கு முகமாக தான் இருக்கும் அது தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு டுவல் பிஎம் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம செக் பண்ணலாம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஏடிஎக்ஸை சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மட்டும் ஒரு கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் நம்ம ஃப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் சரிங்களா அது என்னன்றது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி எக்ஸ்பிரி நாளைக்கு வந்து எக்ஸ்பிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மந்த் ஸ்டார்டிங் டிசம்பர் ஃபஸ்ட்டு தெளிவாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி மார்க்கெட் இருக்குது இந்த மாதிரி லைவாக பை பண்ணலாம் செல் பண்ணலாம் இல்லைன்னா ட்ரேடிங் கூட அவாய்ட் பண்ணலாம் எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது டிப்ஸு கால்ஸு வாங்கி தயவுசெய்து பண்ண வேணாம் நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணாவே ஒரு கான்ஃபிடென்ட்டோடு ட்ரேட் பண்ணலாம் சரிங்களா ஏனாவது ஆனால் ட்ரேட் பண்ணி மார்க்கெட்டில் ஏன் பண்ண முடியாது மார்க்கெட் ஒரு கடல் மாதிரி அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி